அனாவசியமா பேசாத ஸ்டாலின் நாரி 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 போயிடும். இவர் என்னமோ பெரிய தியாகி மாதிரியா, திமுக தியாகி இல்ல அந்தாலும் இல்லைங்க. யார் சொன்னது? எமர்ஜென்சியில் அவரை அடிச்சிட்டாங்களாம், அவர் தியாகியா? இது ரொம்ப பேருக்கு தெரியாது. எமர்ஜென்சியில் அடிபட்டது உண்மைதான், அடிபட்டு உண்மையான திமுக அவர் வளர்ச்சியில் காலேஜில் படிக்கும்போது சின்மிஷன் நிறைய பண்ணிட்டு புரிஞ்சுங்களா, சின்மிஷன் நிறைய பண்ணிட்டார். அந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்ற, வித்யாசாகர் ஒரு ஐஜி இருந்தாருங்க, வித்யாசாகர் சிறைத்துறையில் ஐஜி இருந்தார் போலீஸ்ல. அவர் போலீஸ்ல இருக்கும் போது அவர் உறவுகார பெண்ணு ஒருத்தி, இப்ப சொல்றாங்கல்ல போச்சோ கேஸ், அந்த மாதிரி பாலியல் தொந்தரவு பண்ணி கடத்தி போய் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்கல. அந்த பெண்ணு வித்யாசாகர் சார் அந்த ஐஜியினுடைய உறவுக்கார பெண்ணு, அந்த ஆளுக்கு இதுல பதிச்சு வச்சுட்டான், வாடா மச்சான் வாடு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சைப்பாஸ் டெஸ்ட்ல அவங்க அப்பா எலெக்ஷன் நின்னார் ஐஏஎஸ் ஆபீசர், அவரை பச்சைப்பாஸ் ஓகே ரெண்டு அரைச்சு அரைஞ்சு வெளியே அமிச்சு திமுக அப்போ ஜெயிச்சது பச்சைப்பாஸ். அதையும் அவங்க அப்பா அந்த சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆன, இந்த ரெண்டுத்தையும் காஞ்சி வச்சாம்பா. அந்த நேரம் பார்த்து இவங்க கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆச்சு, எமர்ஜென்சி வந்துச்சு, மாடா ராஜாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவான், எல்லாரும் அரெஸ்ட் தானே பண்ணுவான். நம்ம இதுல கூட நம்ம கவர்மெண்ட் கழிச்ச உடனே நைட்டை வந்து பிடிக்கலையா, அந்த மாதிரி இவனை குடிச்சிட்டு போனான். இவனை குடிச்சிட்டு போதது தியாகமாக இல்ல, முகாம் அவனன்னு சொல்லிட்டு மொக்கு மொக்குன்னு ஏத்தந்து வாசம்தான். ஆனா திமுக மக்களுக்கு சேவை செய்யாதவர்கள தனிப்பட்ட முறையில செய்ததுக்காக அந்த வித்யாசாகர் பண்ண கூத்து தான் இது. இதுதான் உண்மை. திமுக காரவனா தெரிய தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன் இதுதான் உண்மை. புக்கு புக்குன்னு எங்க மவுண்ட் ரோட்ல கஜேந்திர விலாசன் ஒரு ஹோட்டல் இருக்கும், கோபாலபுத்தல வீடு, ஏசி அனுப்பிச்சுட்டு ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் வாங்கிட்டு வாடான்னு அனுப்புவான். அவன் பையன் கருணாநிதி பையன் சர்க்கு வாங்கிட்டு வாடா அப்பெல்லாம் இருக்குது. அவன் இவ்வளவு பண்ணனா போலீஸ் ஆபீசர அவன் நேரம் பார்த்தான் கபாரு, அந்த மாதிரி நேரம் பார்த்து கண்ணதான். அவர் ரொம்ப பெரிய தியாகி நினைச்சிட்டு இருக்காரு. அது உள்ள இன்னும் பாடி கீடி வச்சிருந்தா எவ்வளவு நான் பேசுவான்னு தெரியல. ஆக